அனுசிக்கிறார்களோ அதுபோல நீயும் பெருமாளை சேவிக்காமல் இந்த அயோத்தியா சிம்மாசனாதிபதியில உட்காந்து நீ என்ன பண்ற மௌன விரதம் அனுசிக்கிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக பிரதோஷ காலத்துல பெருமாளை இப்போ சேவிக்க முடியாதோ அதே மாதிரி இப்போ உனக்கு பிரதோஷ காலமா போச்சு. பெருமாளை சேவிக்க முடியாமல் பெருமாளை விட்டு பிரிஞ்சு அயோத்தியா சிம்மாசனத்துல அசையாம நீ உட்காந்துருக்க ஒரு சத்தமே இல்லாம இருக்கேன். அதனால நீயும் மௌன விரதத்தை அனுசிக்கிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. வைடூரிய ரம்ய சரிலாம் மகிதாமருத்பிஹி சயாவதி மரகதோ பலரஸ்மி ஜாலைஹி அஸ்ராந்த மோக பதவி பதிகஸ்ய ஜந்தோஹோ விஸ்ராந்தி பூமி இவ சௌரி பதாவனித்வம். ஸ்லோகம் 850. வைடூரிய ரம்ய சலிலா மகிதாமகத்பிஹி சயாவதி மரகதோ பலரஸ்மி ஜாலைஹி அஸ்ராந்த மோக பதவி பதிகஸ்ய ஜந்தோஹோ விஸ்ராந்தி பூமிரிவ சௌரி பதாவனித்வம். விஸ்ராந்தி பூமிரிவ சௌரி பதாவனித்வம். பாதுகாதேவி சௌரி பதாவினி, சௌரி எம்பெருமான் அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா விஸ்ராந்தி பூமி அறிவ. விஸ்ராந்தி பூமினா இளைப்பாறுமிடம், இளைப்பாறுமிடம் போல இருக்காய் நீ அப்படின்னார். எப்படின்னு கேட்டவானா இளைப்பாறது கேட்டால் ஆறு தேடுவா அப்படின்னு கேட்டவானா சில பேர் வெளியூருக்கு நடந்தே போயிட்டு இருப்பா. அந்த காலத்துல பெரும்பாலும் நடந்து தான் வெளியூருக்கு போக வேண்டியிருக்கும், வேறு வழி இல்லாமல். அப்படி போகின்ற காலத்தில் வெய்ய காலம் வந்துடுச்சுன்னா வெயில்லையும் நடந்து போகணுருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது அந்த வெயில் நடந்து போகிற அந்த வழிபோக்கர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு நிழல் உள்ள இடம், ஒரு நல்ல மரம் ஆகப்படாதான், ஒரு குளத்தங்கரை ஆகப்படாதான், நில்லுன்னு காற்று வீசினா தேவையில்லையே, எத்தனை நாள் இழப்பாறி விட்டு அப்புறம் மேலே நடக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதனால் அவள் என்ன பண்ணுவா, பக்கத்தில் எங்கேயாவது மரம் இருக்க முடியாது, குளம் இருக்க முடியாத இடத்தை தேடி அங்கே போவான். ஆக நல்ல குளம் இருக்க முடியாத இடத்துல ஜில்லுன்னு இருக்கும், அம்மா அதனுடைய கரையில் அழகான மரம் நிறையா தளிர்த்து இருக்கும், அதன் கீழே நிறையா நிழல் இருக்கும். அந்த நிழலில் உட்காந்தா மரமும் இருக்கிறதுனால காற்று வீசும், அப்பாடான்னு காற்று வீசினா சந்தோஷமாக இழப்பாறி விட்டு அப்புறம் மேலே நடந்து இன்னொரு ஊருக்கு போவா வழக்கம். அது பதிகிற வழிபோக்கரெல்லாம் இப்படி பண்ணுற வழக்கம். அப்படி வழிபோக்கர்களுக்கெல்லாம் எப்படி விஸ்ராந்தி பூமியாக ஒரு இழைப்பாறு விட தேவையோ அதே மாதிரி நீயும் இங்கே கஷ்டப்படுறவாளுக்கு நீயும் இழைப்பாறு விடமாக இருக்கு அப்படின்னார். இங்கே யார் பதிகிறது வழிபோக்கர்கள் யாரு அப்படின்னு கேட்டான், அஸ்வந்த மோக பதவி பசிகசிய ஜந்தோஹோ. என்ன இந்த சம்சாரத்தில் பிறவை எடுத்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் போகாமல் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டுன்னு போவான். அப்புறம் புத்திரமித்திராய்களால் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களால் அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னும் அதிகமாக சம்பாதிப்பதுக்காக இன்னும் எங்கேயாவது கிடைக்கணும்னா அங்கே ஓடி ஆடி அதை படத்து சம்பாதிச்சுன்னு வருவா. இப்படியெல்லாம் இதிலேயே இருந்துட்டு பெருமாளை மனசை தியானம் பண்ண முடியாமல் மந்திரத்தை ஜபங்களை ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே தவித்து கொண்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்காளே இந்த சம்சாரமாகற உலகத்தில் அப்படி இருக்கிறவாள்லாம் பசிகாள் தெரிஞ்சா. அவள்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் ஒழிஞ்சு மோட்சத்தை அடைவதற்காக என்ன போகணும்னா அதுக்கு மோட்சத்தை அடைஞ்சா போகிற வழியில் அப்போ தான் நமக்கு நல்ல விசிராந்தி, அதான் இழப்பாற முடியாத ஒரு இடம் கிடைக்கும் நமக்கு இல்லையா. அப்படி இந்த சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறவாள்லாம்
மோட்சத்து போவதற்கு முன்னாடி ஆனால் இழப்பாறு விடமாக பாதுகாதேவி நீ இருந்துருக்காய் அப்படின்னார். பாதுகாதேவி எப்படி இழைப்பாறு விடமாக இருக்கும், இழைப்பாறு விடம் எப்படி இருக்கணும், தீர்த்தம் இருக்கணும், அதே மாதிரி நல்ல காற்று குளிர்ந்த காற்று இருக்கணும், நல்ல நிழல் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் அது இழப்பாற முடியும். அது மாதிரி பாதுகாதேவிட்டு அதெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்க பாதுகாதேவிட்டு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறார். எப்படின்னா வைடூரியரம் சரியா, பாதுகாதேவிட்ட வைடூரியங்கிற அர்த்தமானது அழைக்கப்பட்டிருக்கு. வைடூரியங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வலுப்பாக இருக்கும் சரிங்களா. அந்த அந்த வைப்பு அந்த வலுப்பாக இருந்தால் ஜலம் எப்படி இருக்கும், ஜலமும் பார்க்கறதுக்கு வலுப்பாக இருக்கும். அதனால் வைடூர் இலத்தினங்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒளி இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னாக்க நிறைய தீர்த்தம் நிறையா இருக்கிறது போல், பாதுகையில் நிறைய தீர்த்தம் இருக்கிறது மாதிரி தெரியுது நமக்கு. மகிதா மருத்திஹி மருத்திஹி மகிதா, பாதுகாதியை சேவிக்கிறதுக்கு மருத்கணங்கள்லாம் தேவதைகள்லாம் வந்து சேவிக்கிறா அப்படின்னு ஒரு அர்த்தம். மகிதா மருத்திஹி மருத்துனா காற்று, காற்று ஜில்லுன்னு வீசுறது, பாதுகாதி இருக்கிற இடத்துல ஜம்முன் அழகாக காற்று வீசுறது அப்படின்னு ஒரு அர்த்தம். மருத்திஹி சாயாவதி மரகதோ பல விஷ்ணுஜாலை, நிழல் வேணுமே அப்படின்னு கேட்டோம்னாக்க பாதுகை தேவிகிட்ட நிறையாக மரகத கற்களை இழைக்கப்பட்டிருக்கேன். மரகதக்கள் எப்படி இருக்கும், பச்சையாக இருக்கும். நல்ல வெயிலில் மரத்து நிழலுக்கு போனால் மரத்து நிழலில் கீழே நிழல் எப்படி இருக்கும் அப்படின்னா பசுமையாக பச்சை நிறம் மாதிரி, பசுமையாக கொஞ்சம் இருட்டு 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 மாதிரி அது மாதிரி இருக்கும் அல்லவா நிழல் உள்ள இடம். அந்த மாதிரி இந்த மரகதக்கள் இருக்க பாதுகாதி விட்டு இருக்கணும் மரகதக்கள், அது மரத்தினுடைய நிழல் போல அந்த ஒளியை வீசுகிறது. அதனால் நிழல் இருக்காப்புல இருக்குது. அதனால் பாதுகாதிகிட்ட தீர்த்தமும் இருக்குது. மருத்து மருத்து கணங்கள் வரா, அதே தேவதைகள் வந்து சேவிக்கிறான். அதே மாதிரி மருத்துவனாக்கே இன்னொரு அர்த்தம் காற்று, காற்றும் இருக்குது. அதே மாதிரி மரகதக்கல்களாகிற நிழல் ஒளிகளாகிற நிழலும் இருக்குது. ஆக இழைப்பாறுவதற்கு என்ன வேணுமோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படின்னால இந்த அஸ்ராந்த மோக பதவி பதிகசிய ஜந்தோ, என்ன இந்த சம்சாரமாக சமுத்திரத்திலேயே ஓடி ஆடி களைத்து போய் என்ன இழப்பாறுவதற்கு இடமில்லாமல் தவித்து கொண்டிருக்க முடியான இந்த சம்சாரத்தில் இருக்க முடியாத மனுஷனுக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, இஸ்ராந்தி பூமி வசூரி பதாவ நித்வம், ஒரு இழைப்பாறு விடமாக இருக்கிறாய். அதனால பாதுகாதேவி எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறவாள்லாம் என்ன பண்றான், ஓடி வந்து பாதுகாதேவி காலில் விழுந்து பிரார்த்திக்கிறான், அவளுக்கு க்ஷேமத்தெல்லாம் நீ கொடுக்குற என்கிற கருத்தில் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதித்தபடி. அஜ்யோ ரகுஷ்டிதி புஜாம் அபிஷேக தீப்தை ஆப்யாயிதஸ்தவ பதாவனி ரஷ்மி ஜாலைஹி மந்தீஜகார தபனஹா யபனீத பீதிஹி மந்தோதரி வதன சந்திரமசோ மயூகாம். ஸ்லோகம் 851. ஆஜ்யோ ரகுஷ்டிதி புஜாம் அபிஷேக தீப்தை ஆப்யாயிதஸ்தவ பதாவனி ரஷ்மி ஜாலைஹி மந்தீஜகார தபனோ யவனீத பீதிஹி மந்தோதரி வதன சந்திரமசோ மயூகாம். வரதாழ்வான் எப்படியும் காட்டுக்கு போய் ராமபெருமானை அழைத்து வந்து அயோத்தியில் அவருக்கு வட்டாபிஷேகம் பண்ணி விடுகிறது என்கிற உறுதியோடு காட்டுக்கு வந்தான். காட்டுக்கு வந்து ராமனை கூட்டான், ராமன் சம்மதிக்கலை. கடைசியில் ராமன் என்ன பண்ணார், தன்னுடைய பாதுகையை அவனுக்கு கொடுக்க அந்த பாதுகையை கொண்டு வந்து நந்தி கிராமத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி வைச்சான் இல்லையா. அப்போது அயோத்திக்கு ராமன் கண்டிப்பாக இனிமே வரலேன்னு தெரிஞ்சு போச்சு. 14 வருஷ காலம் வரையிலும் அயோத்திக்கு ராமன் திரும்ப மாட்டார். ஏன்னு கேட்டால் தான் முடிசோட இஷ்டம் இல்லாமல் பாதுகையை அனுப்பி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படின்னாலே இப்போ அயோத்தியா சக்கரவர்த்தினியாக பாதுகாதேவியே இருக்காள் அப்படின்னு உறுதியாச்சு. இது உறுதியானதுனால ராமன் காட்டுக்கு வந்தது எதற்கு அப்படின்னு கேட்டவனாக்க இதெல்லாம் கை கை வரத்தினால் வந்ததுங்கிற ஒரு வியாஜம். ஆனால் ராவண சம்ஹாரத்தை பிரதிஜை பண்ணியிருக்கிறாருங்கிற விஷயம் என்ன, மந்தோதரிக்கு ராவணனுடைய மனைவியான மந்தோதரிக்கு தகவல் தெரியும் நாரதாதிகள் மூலமாக. ஆகையினால அவள் இன்னும் எப்படி இருந்துட்டு இருந்தா ராமன் திரும்பி அயோத்திக்கு போடுவர்,
அதனால இப்ப செஞ்சா ராவணனுக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா மந்தோதரி முதல்ல. ஆனால் ராமன் அயோத்திக்கு திரும்பாமல் காட்டிலேயே வாசம் பண்ணுவது என்று எப்போ நிச்சயித்தாரோ அப்போ சத்ரு சம்ஹாரம் ராவண சம்ஹாரம் பண்ண கண்டிப்பாக பண்ணுவார். அப்போ நம்முடைய புருஷனுக்கும் ஆபத்து ஏற்படும். அப்படி ஆபத்து ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படின்னாக்க வைதவியம் வரும் அவளுக்கு. ஆக வைதவியம் வந்தா அப்போ அவளுடைய முகம் எப்படி இருக்கும்? ஆக வைதவியம் வந்தவாளுக்கு கணவனை இழந்தவர்களுடைய முகமானது வாடி வதங்கி குனிந்த நிலையில அவள் இருப்பாள் இல்லையா? ஆக ராவண சம்ஹாரமானது உறுதி கண்டிப்பாக நடக்கும் என்கிற ஒரு விஷயத்தை இங்கு சுவாமி கவிதா சாவத் சாமர்த்தியத்தினால சமத்காரமாக எடுத்து காட்டுகிறார். இந்த ஸ்லோகத்துல எப்படி காட்டுறான்னு பார்ப்போம். ஆத்யோருஜாம் அபிஷேக தீப்தேஹி ஆத்யாயுதஸ்தவதாவணி ஸ்ரீஜாலைஹி. ஏ பதாவணி, பாதுகா தேவியே உனக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு. தெரிஞ்சுதா இந்த ரகுவம்சத்துல அரசர்களுடைய சிம்மாசனத்துல நீ இப்போ பட்டாபிஷேகம் உனக்கு ஆயிருக்கு. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டமனாக்க ரகுவம்சத்துக்கு முதல்வன் ஆறு அப்படின்னா ரகுவம்சமானது சூரிய வம்சத்தை சேர்ந்தது. அதனால குல முதல்வனான சூரியனுக்கு பாதியினால ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன் அப்படின்னு கேட்டார். ரகுட்சிதிபுஜாம் அபிஷேக தீர்த்தி ரகுட்சிதிபுஜாம் ஆத்யா. என்ன ரகுவம்சத்து அரசர்களுக்கெல்லாம் முதல்வனாக இருக்கக்கூடியதான சூரியன் இருக்கானே, அந்த சூரியனுக்கு இத்தனை நாள் ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் அப்படின்னு கேட்டோம்னாக்க ராவணனை கண்டா பயம். அதனால ராவணன் இருக்கிற இடத்துல ராவணன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டோம்னா ஏதாவது கொடுமையான வெயில் காயப்படாது இலங்கையில, இப்படியெல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தான். ஆக சந்திரன் எப்பொழுதும் எப்பொழுதும் தன்னுடைய நிலவை அங்கே கொடுக்கணும். மாதிரி வாயுக்கு எப்போதும் மிதமாக வீசணும். இப்படி எல்லாவற்றையும் பயமுறுத்தி வச்சிருந்தான் ராவணன். அதனால தன்னுடைய ஒளியை முழுக்கும் வீச முடியாமல் அப்போ சூரியன் ராவணனிடம் பயந்து கொண்டிருந்தான் இல்லையா? அப்படி பயந்துட்டு இருந்த காலத்துல என்னாச்சு, பாதுகாப்பட்டாபிஷேகம் ஆச்சு. பாதுகாப்பட்டாபிஷேகம் ஆனவுடனே பட்டாபிஷேகம் எப்போ ஆச்சோ அப்போ அந்த பாதுகா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க அபிஷேக தீப்தி ஆத்யாயுதம் அபிஷேக பாதுகாப்பட்டாபிஷேகம் ஆனோடனே பாதுகையில் இருக்கக்கூடிய மணிகள்லாம் பல பல பலன்னு பிரகாசிக்கிறது. எப்போதுமே திருமஞ்சனமான பெருமாள் அழகாக பிரகாசிப்பார் இல்லையா? அதே மாதிரி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆகி திருமஞ்சனம் ஆனபொழுது அபிஷேகத்தினால அப்ப என்னாச்சு, பரிசுத்தமாக போய் பாதுகையில் ஆயிட்டிருக்கப்படியான ரத்தனங்கள்லாம் இருக்கேன், அதெல்லாம் பல பல பலன் அண்ணம் என்றது அண்ணா வீசிறது. அதனால இந்த ஒளி நல்லா ஒழுங்கா மேல பரவவே ரகுகுலத்தினுடைய முதல்வனான சூரியன் இருக்கானே, நம் குலத்தை சேர்ந்த ராமனுடைய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னு ஒன்று அவனுக்கு ஒரு சந்தேகம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க ராமன் இப்ப அயோத்திக்கு திரும்பி வரல, காட்டிலேயே இருக்க போறான், ராவண சம்ஹாரம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடுச்சு. ஆக நமக்கு எதிரியான ராவணனுக்கு எப்போது அழிவு எப்போ ஏற்பட போறதோ அப்போ இவருக்கு சந்தோஷம் உண்டாயிடுது சூரிய பகவானுக்கு. அது வரல என்ன பண்ணிட்டு இருந்தார் சூரியன் அப்படின்னு கேட்டா, இந்த மந்தோதரி இருக்காள் ராவணனுடைய மனைவி மந்தோதரி, அந்த மந்தோதரிய முகம் இருக்கேன், அந்த முகத்தினுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்களுடைய முகத்தை சந்திரன் போல இருக்குன்னு அழகாக இருக்குன்னு வர்ணிப்பது வழக்கம். அதனால மந்தோதரியனுடைய முகம் எப்படி இருக்கு, சந்திரன் போல அழகாக இருக்கு இல்லையா? அப்படி சந்திரன் போல அழகாக இருக்க முடியான அந்த முகத்தை இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா தன்னுடைய ஒளியினால வாடி போக முடியாத பண்ணார் அப்படின்னார். சூரியன் எப்பொழுதும் பகல்ல நல்லா பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கிற பொழுது பகல்ல ஆகாயத்துல சில சமயம் நாம் சந்திரனை பார்க்கிறோம், ஆனா அந்த சந்திரன் அப்போ ஒளி மங்கி இருக்கு. தெரிஞ்சா ராத்திரியில சூரியனானவன் சந்திரனுக்கு ஒளியை கொடுக்கிறான், அதனால ராத்திரியில சந்திரன் அழகாக பிரகாசிக்கிறான் இல்லையா? ஆக சூரியனால தான் சந்திரனுக்கு ஒளி கிடைக்கிறது ராத்திரியில, ஆனா பகல்ல அதே சந்திரன் மங்கி போறது. தெரிஞ்சுதா அப்படி ராத்திரியில அழகாக இருக்க முடியாத சந்திரன் இருக்கேன், அந்த சந்திரனை போல மந்தோதரனுடைய முகம் அழகாக இருந்தது, வாதாமல் இருந்தது. தெரிஞ்சுதா பகல்ல சூரிய உதயம் ஆன உடனே சந்திரன் எப்படி வாட்டம் இருக்கிறதோ அதே மாதிரி மந்தோதரியனுடைய முகமாகிற சந்திரன் இருக்கேன்,
அதுவும் இப்ப வாட்டமுறை ஆயிடுச்சு. இதுவரையில என்ன பண்ணிட்டு இருந்தான், சூரியன் பயந்து கொண்டு ராவணனுக்கு பயந்து மந்தோதரிக்கு மந்தோதரியனுடைய முகத்துக்கு வாட்டம் எல்லாம் வாட்டம் எதுவும் ஏற்படாத வரி பண்ணிட்டு இருந்தான். புரிஞ்சுதா, எதை கண்டாலும் பயம் அவனுக்கு அப்படி இருந்தான். இப்போ தைரியம் வந்துடுச்சு, ஏன்னா ராவணன்கிட்ட பயம் இப்ப இல்லை சூரியனுக்கு. அதனால அழகாக பிரகாசிக்கிறான் இப்பொழுது. ஏன்னா பாதுகாப்பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, ராவன் காட்டிலிருந்து அயோத்திக்கு எழுந்துள்ளதில்லை, எனவே ராவண சம்ஹாரம் உறுதி என்பது தெரிந்தபடினால சூரியனுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. சந்தோஷத்தினாலே இப்ப அந்த பாதுகாப்பட்டாபிஷேகத்தினாலே ஏற்பட்ட மணிகளுடைய அதிக பிரகாசத்தினால தானும் அதனுடைய பிரகாசத்தை தான் ஏற்று எல்லாம் பாதுகையை சூரியனை அனுகிரகிக்கிறான். அந்த சூரியனுக்கு அனுகிரகத்தினால பாதுகை சூரியனுக்கு நல்ல ஒளி தன்னுடைய மணிகள்லேருந்து கிடைக்கிறது அவனுக்கு. அதனால சூரியன் அழகாக பிரகாசிக்கிறான். ஏன் இப்ப ராவணன்கிட்ட பயம் இல்லை, அதனால பிரகாசிக்கிறான். இதுல என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா சந்திரனுடைய ஒளிய மங்க செய்யும் இல்லவா. அதுபோல இங்கேயும் மந்தோதரி இருக்காள், ராவனுடைய மனைவி மந்தோதரி. மந்தோதரி அவருடைய முகம் பெயர்பட்டது சந்திரன் போன்றது. ஆக மந்தோதரியனுடைய முகமாகற சந்திரன் இருக்கானே, அந்த சந்திரனையும் வாட்டமுறை செய்தானாம் சூரியன் இயற்கையாக எப்போதும் பண்ணணும் இல்லையோ. அது மாதிரி இதுக்கு முன்னாடி வாட்டமுறை செய்யல அந்த சந்திரனை, ஏன்னா ராவணனுக்கு பயந்துண்டு. இப்ப ராவண இடத்துலருந்து பயம் விட்டு போயிட்டு அப்படின்னால மந்தோதரியனுடைய முகமாகற சந்திரனை ஒளிமங்கும்படி பண்ணினான். ஆக என்ன அர்த்தம், ராவண வதம் எப்படி ஏற்பட போறது என்கிற செய்தி அறிந்தபடினால மந்தோதரி வாட்டமுற்று முகத்தை தொடர்ந்து கொண்டு களை எழுந்து இருக்காள். ஆக இப்படியாக ராவண சம்ஹாரம் நிச்சயம் என்கிற அர்த்தத்தை ஒரு சமக்கார மகாசுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல சாதித்தாச்சு. மந்தி ஜகாரதவனஹாம் யபனீத வீதிஹி யபனீத வீதிஹி. பயம் போய் எப்போ ராமன் காட்டிலேயே இருந்து ராவண சம்ஹாரம் பண்ண போறாரோ, அதனால இவனுக்கு பயம் ஏற்கனவே இருந்த பயம், ராவணன் இந்த பயம் போயிடுச்சு. அதனால என்ன பண்ணா, மந்தோதரி வதன சந்திரமசோமயுகானு, மந்திரோதனுடைய முகமாகற சந்திரனுடைய ஒளியை குன்றும்படி செய்தான். ஆறு சூரிய வம்சத்துக்கு குல முதல்வனான சூரியன். அதனால சூரியன் இதுவரையிலும் பயந்துட்டு இருந்தான், சந்திரனை மங்க செய்தான். இப்போ சூரியனுக்கு பயம் இல்லாதனால சந்திரனை மங்கும்படி செய்கிறான். எந்த சந்திரனை, முகச்சந்திரனை, மந்திரோதரி முகச்சந்திரனை. அதனால இப்ப மந்தோதரிக்கு கலக்கம் ஏற்பட்டது இதனாலே என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறபடி. மான்யா சமஸ்த ஜகதாம் மணிபங்க நீலாம் பாதே நிசர்கடிதா மணி பாதுகேத்வம் அந்த புரேஷு லலிதானி கதாகதானி சாயேவரங்க நிருபதே அனுவர்த்த சேத்வம். ஸ்லோகம் 852. மான்யா சமஸ்த ஜகதாம் மணிபங்க நீலா பாதே நிசர்கடிதா மணிபாதுகேத்வம் அந்த புரேஷு லலிதானி கதாகதானி சாயேவரங்க நிருபதேகே அனுவர்த்த சேத்வம். சாயேவரங்க நிருபதேகே அனுவர்த்த சேத்வம். பாதுகாதேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய நிழல் போல இருக்க அப்படின்னார். எம்பெருமான் நிழல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நல்ல நிழல். நாம் சாதாரணமாக நாம் வெயில் நடக்கிறோம், வெயில் நடந்தால் நிழல் விழருது. அந்த நிழலில் நிழல்லாம் எப்படி இருக்கும், தலை இலை இதெல்லாம் தனித்தனியாக தெரியும். ஆனால் காலினுடைய நிழல் மாத்திரம் எப்படி இருக்கும், காலோடையே ஒட்டியிருந்துருக்கும் இல்லையா. அதை மாதிரி பெருமாள் நிழல் இருக்க எப்பேற்பட்டது பெருமாள் நிழல் அப்படின்னு கேட்டவனாக்க, மான்யா சமஸ்த ஜகதாம். அந்த பழ நிழல் எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடியது. ஏன்னு கேட்டால் பெருமாளை சேவிக்க வரான். பெருமாளை சேவிக்க வச்சு பெருமாள் நிழல் அங்கே விழுந்திருந்தா அதை முதிக்க மாட்டா இல்லையா. பெருமாள் நிழலை முதிக்காமல் ஒதுங்கி சுற்றி வந்து அந்த நிழலையும் கை கூப்புவா, பெருமாளையும் வந்து கொண்டாடுவா. தெரிஞ்சுதா, அதை மாதிரி இந்த நிழல் போல நீயும் இருக்க. நீ எப்படி இருக்க, மான்யா சமஸ்த ஜகதாம், உன்னை எல்லாரும் வந்து சேவிக்கிறார் இல்லையா. அதனால நீ உலகத்துல எல்லாராலையும் மதிக்கப்படுகின்றவளாக நீ இருக்காய். தெரிஞ்சுதான், அந்த நிழல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவனாக்க,
அந்த பெருமாளுடைய நிழல் கருப்பாக இருக்கும். போக நிழல்லாம் கருப்பாக தானே இருக்கும், நிழல் கருப்பாக இருக்கும். அது மாதிரி நீயும் நிழல் போல கருப்பாக இருக்க. எப்படி? மணிபங்க நீலா, நல்ல நீல ரத்தனங்கள்லாம் பாதிக்கிற அழைக்கப்பட்டிருக்கு, அதனுடைய ஒளி வீசுறது. அதனால நீல ரத்தனத்தினுடைய ஒளி அதிகமாக வீசுவதனால பாதுகையும் எப்படி இருக்கு? கொஞ்சம் கருப்பாக இருக்கு. நிழல் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். பாதுகையும் அந்த நிழல் போல கருப்பாக இருக்கு அப்படின்னார். பாது என்ன சர்க்கதிதான், அந்த நிழல் இருக்க பாதத்தை காலை விட்டு அனண்டு நகராது. தெரிஞ்சுதா, ஒருவருடைய நிழல் வந்து விழுந்ததுனாக்க அந்த நிழலானது மேலே இருக்கக்கூடிய மற்ற பாகங்களுடைய நிழல்லாம் தூரக்கு அப்படி எப்படின்னு தெரியும். ஆனால் காலனுடைய நிழல் எங்கே இருக்கும்? காலோடையே ஊட்டின்னு இருக்கும் இல்லையா? அது நீ எப்படி இருக்க அப்படின்னா நிசர்கடிதா இயற்கையாகவே முருகன் திருவடியில் ஒன்று சாத்தின்னு தான் எழுது வருவார். அதனால் எப்பொழுதும் பாதத்தோடு சேர்ந்தே இருக்க நீ இருக்க. அதனால் நிழல் எப்படி ஆனால் எப்படி காலோடு சேர்ந்து இருக்குமோ அதே மாதிரி நீயும் எம்பெருமானோட எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கிறாய். அப்படி சேர்ந்து இருக்கிறதுனால நீ எம்பெருமானுக்கு நிழல் போல இருக்காய் என்றார். எப்ப நிழல் போல இருக்க? அந்த புறேகு லலிதானி கதா கதானி. ரங்கநாதன் அந்த புறத்துல அப்படி எப்படிமா உலாவுவார். அப்படி உலாவுகின்ற காலத்துல உன்னை திருவடியில சேர்த்து கொண்டுதான் உலாவுகிறார். தெரிஞ்சுதா, அப்போ எம்பெருமானுடைய நிழல் உலாவுகின்ற காலத்துல எங்கெங்க ஏறுறாரோ அங்கெல்லாம் நிழலும் வருது. திரும்பினார்னா அதுவும் திரும்பி வருது. அதுபோல நீ எப்பொழுதே எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்கிறதுனால நிழல் போல எம்பெருமானுடைய சஞ்சார காலத்திலையும் அந்த புறத்துல அவர் உலாத்திர காலத்திலையும் அவனுடைய திருவடி அதிலேயே அவனுடைய சேர்ந்தே நிழல் போல நீ இருக்கின்றாய். ஆக இந்த இந்த ஸ்லோகத்தினால அந்த நீல மணியினுடைய பிரதானமாக வச்சு அந்த நீல நிறத்தை அதிகமாக பாதுகையில் படுறது அதனால் நிழல் போல கருப்பாக இருக்கு என்று நீல நிறத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசன் எடுத்து காட்டியாகிறது. கங்காதிராஜ பத பங்கஜம் ஆசிரயந்தி கைமீ ஸ்வயம் பரிகதா ஹரிநீல ரத்னை சம்பாவியசே சுகிருதிபிஹி மணிபாதுகேத்வம் சாமான்யமூர்த்திரிவ சிந்து சுதாதரண்யோ. ஸ்லோகம் 853. கங்காதிராஜ பத பங்கஜம் ஆசிரயந்தி கைமீ ஸ்வயம் பரிகதா ஹரிநீல ரத்னை சம்பாவியசே சுகிருதிபிஹி மணிபாதுகே த்வம் சாமான்யமூர்த்திரிவ சிந்து சுதாதரண்யோ. மணிபாதுகே, மணிமயமான ரத்னமயத்த பாதுகே, நீ எப்படி இருக்கே? ரங்காதிராஜ பத பங்கஜமாசிரயந்தி. ரங்காதிராஜன் ரங்கராஜா, அவனுடைய பத பங்கஜம் திருவடி தாமரை, அதே ஆசிரியந்தி அடைஞ்சிருக்கிறார். எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடியை சாத்திக்கிட்டு ஒன்று எழுறார். அதனால எம்பெருமானுடைய திருவடி தாமரையை நீ ஆசிரியிருக்கிறாய். அப்புறம் ஹைமீன், உன் மீது தங்கம் நிறைய ஆயத்திருக்கிறது, பொன் நிறமாக நீ இருக்கிறாய். புரிஞ்சா, அதனால தங்கமாக நீ இருக்கிறாய். என்ன ஹைமீன்? அப்புறம் ஸ்வயம் பரிகதா ஹரிநீல ரத்னை. இந்த தங்கமயமான பாதுகையை சுற்றிலும் நீலரத்னம் அழைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அதனால் அந்த நீலரத்தினுடைய ஒளியினால நீலமாகவும் நீ இருக்கிறாய். ஆக பொன்னிறமாகவும் நீ இருக்கிறாய், அதே நீல நிறமாகவும் இருக்கிறாய். இப்படி இருக்கிறத பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னா, சுவாமி ஜெய்கன் அழகாக வண்ணிக்கிறார், சாமான்யமூர்த்திரிவ சிந்து சுதாதரண்யோ. மகாலட்சுமியினுடைய திருமேனி எப்படி இருக்கோ அதே மாதிரி நீ இருக்கிறாய். அதே மாதிரி பூதேவியினுடைய திருமேனி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கிறாய். ஆக சிந்து சுதா தரண்யோ, சிந்து சுதா திருப்பார்க்கடலில் அவதரித்த பிராட்டி மகாலட்சுமியன், தரணி எம்பெருமானுடைய திருவடியில் அவதரித்த பூதேவி, இவா ரெண்டு பேருடைய சாமான்யமூர்த்திரிவ பொதுவான, அவர்கள் ரெண்டு பேருடைய அவருடைய பொதுவான உருவம் போன்று, பொதுவான மூர்த்தி போன்று, திருமேனி போன்று நீ இருக்கிறாய் அப்படின்னார். எப்படின்னா பார்ப்போம். இப்போ அந்த நீ மகாலட்சுமி இருக்காள், மகாலட்சுமி எப்படி இருப்பா?
அப்படின்னு கேட்டா மகாலட்சுமி தாமரை மலை மேல இருப்பார் இல்லையா, தாமரை மலர்லதான் மகாலட்சுமி இருக்கா, நீயும் தாமரை மலர்ல இருக்க, எங்க ரங்கராஜிராஜ பத பங்கஜம் ஆசிரயந்தி எம்பெருமானுடைய திருவடியத்துல நீ ஆசிரியிட்டு இருக்க தெரிஞ்சுதா. அதே சமயத்துல மகாலட்சுமி என்ன பண்ணுவா, எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல இருந்து கைங்கரம் பண்ணிட்டு இருப்பார், திருவடி வாரத்துல இருப்பார், நீயும் பெருமானுடைய திருவடி வாரத்திலேயே நீ இருந்துருக்கிறாய். அப்புறம் மகாலட்சுமி எப்படி இருப்பா, பொன்னிறமா இருப்பா தெரிஞ்சுதா. அது மாதிரி நீயும் ஹைமி உணர்ந்ததுல தங்கம் வைத்திருக்க அப்படின்னால நீயும் பொன்னிறமாக இருக்கிறாய். அதனால உன்னை பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னாக்க, மகாலட்சுமியினுடைய திருமேனியோ அப்படின்னு சொல்லும்படியாக நீ இருக்கிறாய். அப்புறம் தரண்யோஹோ மா பூதேவி மாதிரி நீ இருக்க, பூதேவி எங்க உண்டாச்சு, எம்பெருமானுடைய திருவடியில உண்டாச்சு. என்ன பத்யாம் பூமி அப்படின்னு புருஷ சூக்தம் எம்பெருமானுடைய திருவடியில இருந்து பூதேவி உண்டானதாக பேசப்பு இல்லையா. அதனால அவளும் திருவடி வாரத்துல இருக்கா, நீயும் திருவடி வாரத்திலே இருக்கே எம்பெருமானோட எப்பொழுதும். அந்த பூதேவி எப்படி இருப்பா அப்படின்னாக்க, அவள் நீல நிறமுடையவள், நீயும் உன்னுடைய நீல மணியினாலே அதனுடைய ஒளியினால நீயும் நீளமாக இருக்கிறாய். அப்ப பெருமாள் திருவடி வாரத்துல நீ இருக்க அவளும் இருக்கான். அதனால என்ன தெரியுது, நீ பூதேவியினுடைய மூர்த்தி போல திருமேனி போல நீ இருக்கிறாய். ஆக பெரியவர்கள் பாக்கியவான்கள் என்ன பண்றா, உன்னை ரெண்டு பேரையும் சேவிக்க உன்னை சேவிக்கிட்டு எப்படி சேவிக்கிறா அப்படின்னு கேட்டவானாக்க, மகாலட்சுமியினுடைய திருமேனி மாதிரியும் பூதேவியுடைய திருமானி மாதிரியும் நீ இருக்கிறாய் என்று சந்தோஷமாக இங்க உன்னை விழுந்து எல்லாரும் சேவிக்கிறார்கள். முதல்ல பெருமாள் நிழலோட நீ நிழலாக நிழல் போல இருக்கிறாய் என்று சொன்னார். அதனால பெருமாள் நிழல் போல என்ன, பெருமாளுடைய நிழல் போல இருக்கிறதுனால பெருமாள் மாதிரியே நீ இருக்க. பெருமாளுக்கு பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி இருக்கிறா அல்லவா, அந்த ஸ்ரீதேவி பூதேவியினுடைய ரெண்டு பேரும் இப்போ உன்னோடையும் இருக்கா, நீ எப்படி இருக்க, ஸ்ரீதேவி பூதேவி மாதிரி நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அனுகிரகித்தபடி அபியர்ச்சிதா சுமரசம் நிலஹேரஜஸ்ரம் முக்தாருணோபல நிகாங்குழி பல்லவாசி ஜயஸ்கரீம் முரபிதா சரணத்வைவ காந்திம் சமாஷ்டயசி காஞ்சன பாதுகேத்வம். அபியர் ஸ்லோகம் 854. அபியர்ச்சிதா சுமரசாம் நிவஹேரஜஸ்ரம் முக்தாருணோபல நகாங்குழி பல்லவஸ்ரீ ஸ்ரேயஸ்கரீம் முரபிதச்சரணத்வைவ காந்திம் சமாஸ்ரயசி காஞ்சன பாதுகேத்வம். காஞ்சன பாதுகே சங்கமயமான பாதுகா தேவியே, துவம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாக்க, முரபிதரணத்வைவ முரபிது எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய சரணத்வை இருக்கேன், பகவானுடைய திருவடி இணைகள் அந்த ரெண்டு திருவடி போலயே நீ இருக்கிறாய் அப்படின்னார். ஆக பெருமானுடைய திருவடி போல இந்த பாதுகையும் இருக்கு அப்படின்னார். ரெண்டுக்கும் ஒத்துமை என்ன ஒப்புமை என்ன அப்படின்னு கேட்டவானாக்க, அந்த திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னா அபியர்ச்சிதா சுமரசாம் நிவகைரஜஸ்ரம் சுமரசுதான் தேவர்களுக்கும் பேரு புஷ்பர்களுக்கு பேரு. இந்த தேவர்களுடைய தேவர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து எம்பெருமானுடைய திருவடியை வந்து சேவிக்கிறான். அப்புறம் அதே சமயத்துல பல பேர் அதுல சில பேர் என்ன பண்றான், சுமரசாம் நிவகைஹி நிறைய புஷ்பங்களை கொண்டு வந்து திருவடியை அர்ச்சிக்கிறார் இல்லையா. அதே போல பாதுகா தேவி உன்னையும் என்ன பண்றாங்கட்டா, தேவர்கள்லாம் வந்து விழுந்து சேவிக்கிறா, உன்னையும் புஷ்பங்கள் மலர்களால அர்ச்சனை பண்றா. ஆகினால ரெண்டு பேருக்கும் இது பொதுவாக இருக்கு. முக்த அருணோபல நக அங்குழி பல்லவ ஸ்ரீஹி திருவடி மாதிரி இருக்குனாக்க, திருவடியில விரல்கள் இருக்கு, விரல்கள் இருக்கு, விரல்கள்ல நகங்கள் உண்டு, அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, இது நகம் எப்படி இருக்கு, வலுப்பா இருக்கு, உன்னிடத்துல முக்தா முத்துகள் நிறைய அழைச்சிருக்கு, அதனால நகத்தினுடைய வலுப்பு உன்னிடத்துலையும் முத்துக்களால இருக்கு அப்படின்னால நகம் இருக்கிறதாகவும் தெரியறது. அப்புறம் நகத்திலேருந்து விரல் இருக்க, அந்த விரல் எப்படி இருக்கு, பெருமானுடைய விரல் திருவடியினுடைய விரல் சிகப்பாக இருக்கும் தெரிஞ்சுதான். உன்னிடத்துல
அருணோ போல என்ன அந்த சிவப்பு கற்கள் பத்மநாப கற்கள்லாம் நிறைய அழிக்கப்பட்டிருக்கபடினால நீ உங்கள்கிட்ட அந்த விரல்களுடைய சிவப்பு நிறமும் இங்கே இருக்கு. அதனால நீ அந்த ரெண்டு நிறங்களாலேயும் என்ன விரல்களோடும் நகங்களோடும் கூடியனோடாக இருக்கிறாய். அதனால திருவடி வாரியே நீ இருக்கிறாய். இன்னும் திருவடி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கரி அது க்ஷேமத்தை கொடுக்கும். யார் வந்து தன்னை ஆராதிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை திருவடி கொடுக்கறது. தெரிஞ்சா பாதுகா தேவி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க நீ உன்னை வந்து யார் ஆசிரிக்கிறாளோ அவளுக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை நீ கொடுக்கிறாய். அதனால சேயஸ்கரியும் சாந்தியும் சமாசேயசி அகம் எம்பெருமானுடைய திருவடி இணைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீ தேவர்களால் அர்ச்சிக்கப்படுகிறாய். என்ன அதே போன்று புஷ்பங்களால் அர்ச்சிக்கப்படுகின்றாய். அதே போன்று உன் திருவடியில் இருக்க முடியாத நகங்கள் திருவடி விரல்கள் இவைகளெல்லாம் எப்படி உங்கள்கிட்ட இருக்கோ அதே மாதிரி பாதுகாத்திரியும் இருக்கு. அது எப்படி மோட்சத்தை கொடுக்கறதோ அதே மாதிரி நீ மோட்சத்தை கொடுக்கிறாய். அதனால முரபிதரணத்வைவ எம்பெருமானுடைய திருவடி இணைகள் இருக்கு. அந்த இரட்டை திருவடிகள் அந்த திருவடி மாதிரியே நீ இருக்கின்றாய் என்று இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவிய பாதுகா ரெண்டு வேறு இரண்டு பாதிகளையும் எம்பெருமானுடைய இரண்டு திருவடிகளாகவே வர்ணித்தார் சுவாமி. நர்மரிஷ்டகாத்திரா மணிபாதுகே துவம் ஸ்நாதானுலேப துரபிஹி நவமால்ய சித்ராம் பிராப்தே விஹாரசமயே பஜசே முராரே பாதாரவிந்த பரிபோகம் அனன்யலபியம். ஸ்லோகம் 855. நர்மரிஷ்டகாத்திர ருஜிரா மணிபாதுகே துவம் ஸ்நாதானுலேப சுரபிஹி நவமால்ய சித்ரா பிராப்தே விஹாரசமயே பஜசே முராரே பாதாரவிந்த பரிபோகம் அனன்யலபியம். போன ஸ்லோகத்துல வாதியானவள் எம்பெருமானுடைய ரெண்டு திருவடிகள் போலேயே இருக்கிறார் என்று பேசினார். இப்பொழுது பாதுகா நாயகி திருவடி நாயகன் அந்த நாயகன் இடத்துல நாயகியான பாதுகை என்ன சந்தோஷமா இருக்காங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். நிர்மிஷ்டகாத்திர ருஜிரா மணிபாதுகே துவம் ஸ்நாதான் மணிபாதுகே எம்பெருமானுடைய பாதுகை எத்தனை பாதுகையே நீ ஸ்நாதா உனக்கு திருமஞ்சனம் பண்றான். தெரிஞ்சா திருமஞ்சனம் அழகாக பண்ணி அப்புறம் நிர்மிஷ்டகாத்திர ருஜிரா அப்புறம் திருமேனிய திருமஞ்சனங்கள்லாம் பண்ண விற்பாடு பாதுகை அண்ணா தொடச்சி பட்டினால தொடச்சி அழகாக எல்லாம் பண்ணி அந்த ஸ்தானத்தில் வேலை பண்றான். வேலை பண்ணி என்ன பண்றா அணுலே பசுரபிஹி நிறையா வாசனை பொடிகள் இதுகள்லாம் சேர்த்து வளமளம் கம கம கமன்னு வாசனை பொருள்கள்லாம் சேர்த்து அழகாக பாதுகா தேவியானவள் இப்போ ரொம்ப கந்தத்தோட கிட்ட சேவிக்க போனால் கம கமன் வாசனை அடிக்கிறது அதை மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கான். நவமால்ய சித்ராம் நவமால்ய சித்ர புதுஷாக பூத்த நல்ல வாசனை உள்ள புஷ்பங்கள் எல்லாம் அவனுக்கு சாத்தியிருக்கான். அதனால அதனால நீ கமகமன்னு பரிமளிக்கிறாய் நன்றாக இருக்காய். இப்படி இருக்கிற நீ அதாவது நன்றாக அலங்காரம் பண்ணப்பட்ட பாதுகா நாயகிங்கிற தேவியானவர்களும் பிராத்தே விவகாரசமையே எம்பெருமானோடு விளையாடுகின்ற காலத்துல அதாவது பிரபா எம்பெருமானோடு சஞ்சாரமா இருக்கிற காலத்திலையும் கூட போகிறான் அவனோடு ஏகாந்தமாக விளையாடுகின்ற காலத்துல நீ என்ன பண்ற பாதாரவிந்த பரிபோகம் அனல்யலபியம் பிறருக்கு யாருக்கும் கிடைக்காத எம்பெருமானுடைய போகத்தை அந்த திருவடியினுடைய போகத்தை அனுபவிக்கிறாய். திருவடிய நாயகன் நாயகனாகன திருவடியோட கூட நாயகியாகிய பாதுகா தேவியானவள் சேர்ந்து சந்தோஷத்தை எப்பொழுதும் சேர்ந்து அனுபவிக்கிறான். இந்த அனுபவம் யாருக்கும் கிடைக்காத அனல்யலபியம் அப்படின்னார். பெருமாளுக்கு எத்தனையோ திருவாபரணங்கள் இருக்கு. இந்த திருவாபரணங்கள்லாம் எம்பெருமானுடைய திருவடியாகிற நாயகனோடு சேர்ந்து நாயகி பாவத்துல சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்கல. ஆனால் பாதுகா தேவி மாத்திரம் எம்பெருமான பிள்ளையாகிற நாயகனோட நாயகி பாவத்தோடு இருந்து ஏகாந்தத்துல சேர்ந்து அனுபவிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவிய திருவடிகளுடைய நாயகியாக
अपेक्षरा स्वामी देशी हम।